மீண்டும் ரொம்ப ஓய்டா போச்சு. 11:13 அடுத்த பால், ஃபர்ஸ்ட் பால், ஷாட், ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம சேனலோட அடுத்த கமிட்மெண்ட் எங்கன்னா காரைக்குடியில் சிவில் இன்ஜினியர்ஸ் ட்ராபி ஃபஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரவுண்டு, ரொம்ப ரொம்ப சூப்பரான கிரவுண்டு. போலீஸ் டீம் பிளஸ் தமிழன் லவன் ஸோ ஹாய் ப்ரோ, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டியோட ஒரு முக்கியமான பிளேயர்ஸ், நல்லா கிரிக்கெட் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ பிட்ச் ரிப்போர்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ பிட்ச் ரிப்போர்ட் எப்படி ப்ரோ, பிச்சு எப்படியான பிச்சு? ஸோ பேட்ஸ்மேனுக்கு சாதகமா இல்லை பவுலருக்கு சாதகமா? இது வந்து காரைக்குடி என்ஜிஓ காலனி கிரவுண்டு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 4-5 டோர்னமெண்ட் பெரிய டோர்னமெண்ட் நடந்துருச்சு. மேக்ஸிமம் இந்த கிரவுண்ட் வந்து பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக தான் அமையுது. அதே மாதிரி இப்போயும் நாங்கள் வந்து ப்ராப்பர் ஆஸ்பர் ரூல்ஸ் படி 57 மீட்டர் 60 மீட்டர்னு லைனை வந்து கரெக்டாக நாங்கள் நம்ம கிரிக்கெட் ரூல்ஸ் படி வச்சுருக்கோம். இந்த டைரக்ஷனில் அடிக்கிற காற்றை பொறுத்து பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாதகமான கிரவுண்டு இது. பவுலர்ஸ்க்கு வந்து 10 ரன்னுக்கு போடாத பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ 10 ரன்னுக்கு பந்து போட்டால் நல்ல பவுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 ரன்னுக்கு அப்போ 8 ரன்னு போட்டால் நல்ல பவுலிங் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் தான் இங்கே முடியும். இதில் சேசிங்கில் வந்து வின் பண்ணது அதிகமாக இது இவ்வளோ டோர்னமெண்ட் நடந்திருக்கு. இந்த கிரவுண்டில் வந்து சேசிங்கில் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க? சேசிங் தான் சார் வின் பண்ணுவாங்க. அதிகமாக சேசிங் வின் பண்ணுறாங்க. எதிர்பார்த்ததோட அதிகமாகவே இங்கே ஸ்கோர் பண்ண முடியும் இந்த கிரவுண்டில். முடியும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ வெரி மச் ப்ரோ. ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு நியூ பிச் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அஸ் யூஸ்வல் இந்த கிரவுண்டு எப்போதுமே பேட்ஸ்மேனுக்கு சாதகமான கிரவுண்டு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-12 ரன்னுக்கு பந்து போட்டாவே ஒரு நல்ல பவுலராக கருதப்படுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பேட்டிங்க்கு சாதகமான பிச் இது. ஸோ பவுண்ட்ரி லைன்ஸ் ஆவரேஜாக 50 தான், 50க்கு மேலே கிடையவே கிடையாது. ஸோ ஹை ஸ்கோரிங் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹாய் நண்பா, விழா மேடையில் இருக்கோம். ஹாய் சொல்லுங்கள் எல்லாருமே. இந்த ட்ராபியை பற்றி நான் வந்து லேட்டாக வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார், கண்டிப்பாக பண்ணிடலாம். சுந்தரம் ஃபஸ்ட்டே சொல்லுங்கள். கல்யாண சுந்தரம், கல்யாண சுந்தரம், பொறியாளர், பொறியாளர் சத்தானமணி அண்ணன், இன்ஜினியர் மயில்ராஜ், இன்ஜினியர் அஜீஸ், ராஜதுரை இன்ஜினியர், இன்ஜினியர் பாண்டியன் அஸ்திவார் பில்டர்ஸ், இன்ஜினியர் நந்தகுமார், இன்ஜினியர் இம்ரான்கான், இன்ஜினியர் நீலகண்டன் ஜி கே பிளஸ். ஓகே, கண்ணன் வந்துடும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டு இன்னைக்கு டேட்டு எதுக்காக அந்த டோர்னமெண்ட் நடத்துகிறீங்க அப்படிங்கிறத ஸோ ஒரு ஆள் வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹாய் பிளேயர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் ட்ராஃபி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாருமே இங்கே இன்ஜினியர்ஸாக சேர்ந்து தான் நம்ம இந்த டோர்னமெண்ட்டை கண்டஸ்ட் பண்ணி நம்ம சிறப்பாக நடத்திருக்கிறோம். எல்லா தமிழ்நாட்டோட தலை சிறந்த டீம் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட்டிவாக வந்துடுவாங்க. மேட்ச் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாம் கமெண்ட்ரி கொடுக்குறதுக்கு எல்லாமே நம்ம சிறப்பாக ஏற்பாடு எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறோம். கிரவுண்டெல்லாம் சிறப்பான முறையில் தயார்படுத்திருக்கோம். எல்லாமே ஸ்டாண்டர்ட் சைஸாக இருக்கும் பிச்சிலேருந்து எல்லாமே. ஸோ எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா விளையாடணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் சார், இங்கே வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் இருக்குது அத்தனை பிளேயர்ஸ் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ அந்த நல்ல பிளேயர் அவங்களோட பிறந்த நாளில் அந்த மேட்ச் நடத்தலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு டோனி பிறந்தநாள் வந்துச்சு, சரி அதை மென்ஷன் பண்ணி இங்கே எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணாங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு. முதல் பரிசு வந்து 5005, சாரி 50005. ஆமாம், சாரி பரவாயில்ல, கட் பண்ணிக்கலாம். 50005 முதல் பரிசு, ரெண்டாம் பரிசு 40004, மூன்றாம் பரிசு 30003, நான்காம் பரிசு 20002. நிறையா வந்து ஸ்பான்சர்ஷிப்பு நிறையா இருக்குது. பிளேயர்ஸுக்கும் நிறையா வந்து அவங்களுடைய விளையாட்டுக்கேற்ப கண்டிப்பாக பரிசு தொகை அதிகமாக இருக்கும். இதர மெடல்ஸும் கொடுத்துருக்கோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சார் மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம வச்சுட்டு நான் அப்படி பேசுகிறது பேசுகிறா சார், நீங்கள் பேசுகிறீங்க. இங்கே இருங்க, நான் என்ன சொன்னால் ஆர்கனைசேஷன் காரைக்குடி சிவில் இன்ஜினியர் சார்பாக முதல் தவணை அந்த கிரிக்கெட் போட்டியை நடத்துகிறோம். இந்த போட்டியை
இந்த போட்டியை யூடியூப்பில் ஒளிபரப்பு செய்கிற வில்லேஜ் மீடியா 360 டிகிரி மோகன்குமார் சாருக்கு மிகுந்த நன்றிகள். காரைக்குடி கட்டிட பொறியாளர் இணைந்து முதலாவது வருடமாக இந்த கிரிக்கெட் போட்டி நடத்தப்படுகிறது. இந்த போட்டியினை எனது நண்பர்கள் திரு மயில்ராஜ் அவர்கள், திரு விக்னேஷ் பாண்டி அவர்கள், திரு கல்யாணசுந்தரம் அண்ணன் அவர்கள், அஜித் சார்கள் போன்ற எல்லோரும் இணைந்து இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக முழு முயற்சி எடுத்து இந்த இன்று நடைபெற்ற இந்த போட்டியை வெகு சிறப்பாக நடத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் சார், நன்றி சார், நன்றி சார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? லவுடா சொல்லுங்க. நல்லா இருக்கீங்க? ராக்கெட் வேத்த பேர் சொல்லணும் ப்ரோ. ஏன் ராக்கெட் கமல்னு பேர் வந்தது? அது நம்ம உள்ளூர் கிரிக்கெட் வினோத்துக்கிட்டே ரியாஜ் டீம் தான் கேட்கலாம். அவங்க தான் வச்சிருக்காங்கிறீங்களா? ஸோ உங்கள் சர்க்கிளில் யாரும் வைக்கல? நம்ம சர்க்கிள். ஸோ பட்டம் கொடுத்ததுக்கு சொந்தக்காரங்க வந்து உள்ளூர் கிரிக்கெட். ஸோ நீங்கள் அடிக்கிற பந்து ராக்கெட் வேகத்தில் போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? அது வந்து இயற்கைக்கு தான் தெரியும். இயற்கைக்கு தான் தெரியும். அப்போ காற்று இழுத்துட்டு போகுதுங்கிறீங்க, நீங்கள் அடிக்கல அப்படியே வச்சுக்கலாம். ஆமாம், இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா விண்டுக்கே ஒரு 6 போச்சு. இல்லைன்னா எதுவுமே இல்லை. இல்லை, நான் நிறைய மேட்ச் பார்த்துட்டேன், ராஜ்கமல் அடிக்கிறாரு விண்டுக்கே எடுத்துகிட்டு போகுது, விண்டுக்கே எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம அடிக்கணுங்கிற ஒரு தரமாடுங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன டே ப்ரோ, ஸ்பெஷல் டே? இன்னைக்கு என்ன டே? எம்எஸ் தோனி பிறந்த நாள்னு சொல்ல சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. இல்லையா? நான் அவரோட ஃபேன் இல்லை, இல்லை அதனால் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்ல முடியாது. அப்படி கிடையாது, இல்லை நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அது வேறு ஃபேன் இல்லைன்னு சொன்னால் யாரும் திட்டிவிடாது. நீங்கள் ப்ரோ எம்எஸ்டி ஃபேன் ஃபேனா நீங்கள்? ஸோ அவரோட போன் எங்கே, அவங்க எங்கே எங்கே பிறந்தாங்கன்னு தெரியுமா? ராஞ்சி தானே? ராஞ்சி. ஓகே, ராஞ்சி ராஞ்சி, நன்றி. சார் குரு குருக்கிட்ட வருவோம் அப்படியே குருங்க. கவி டோனியோட ஃபர்ஸ்ட் டெபுட் மேட்ச் யார் கூட? ஓடியை 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 உங்களுக்கு தெரியாது. குரு குரு உங்களுக்கு குருவோட ஓடியை கேட்டா அவர் ஓடிக்கிட்டு இருக்காருங்க. யார் ஃபேன் கவி? ரோஹித். ரோஹித் ஃபேன். நீங்க குரு? ரெய்னா ஃபேன். சூப்பர் ப்ரோ. நீங்க? கில்கிரிஸ்ட் ஃபேன். ஸோ நாடு விட்டு நாடு போயிருக்காரு. ஸோ இவர் யார்? ரோஹித்தோட பேர்ன். எங்க பிறந்தாரு? நாக்பூர். ரோஹித் பேன் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. நாக்பூர் 1987. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம இந்த காரைக்குடி சிவில் இன்ஜினியர்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன ஸ்பான்சர் பண்ணுறீங்க? நீங்கள் யார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். என் பேர் செல்வா பாண்டி. செல்வா பாண்டி. செல்வா பாண்டியன் புல்கட் டிஎம்டி பாரோட டிஸ்ட்ரிபியூட்டர். மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமாம், மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர். என்ன மாவட்டம் டிஸ்ட்ரிபியூட்? அதாவது புதுக்கோட்டை, சிவகங்கை, சிவகங்கை, ராமநாதபுரம். ஓகே, இந்த மூணு மாவட்டத்துக்கும் மூணு மாவட்டம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. உங்கள் கம்பெனியோட நேமு சார்? புல்கட் டிஎம்டி பார். புல்கிட் டிஎம்டி பார். டிஎம்டி பார். ஸோ இங்கே என்ன ஸ்பான்சர் பண்ணுறீங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள்? சார் நம்ம வந்து ஃபுட்டு மற்றபடி இவங்களுக்கு உண்டான ஜாப்ஸ்லாம் இறங்கி பண்ணி ஃபீல்டில் இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இந்த கிரவுண்டை ரெடி பண்ணுறோம் அண்ட் வந்து நீங்கள் வந்து உணவு வந்து முக்கியமாக வழங்குறீங்க. உணவு வழங்குறோம். ஸோ வணக்கம் நண்பா. முக்கியமாக அந்த இங்கே பாருங்கள், நம்ம நோட்டீஸில் கிளியராக பார்த்துக்கலாம். புல்கிட் டிஎம்டி பார்ஸ், அதாவது ஹோல்சேலர் தானே நீங்கள் வந்து? டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இதான் அந்த ஃபோன் நம்பர். ஸோ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான ஒரு மூமெண்ட், ஸ்பான்சர்ஸ். தேங்க்யூண்ணா. நன்றி நன்றி. தேங்க்யூ சார்.